கேலக்ஸி எஸ் டென் லைட் அப்படின்னு ஒரு ஃபோன் சாம்சங் போன வருஷம் லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த போன்ல தாறுமாறு ஸ்பெக்ஸ் ஆனால் கொஞ்சம் கம்மியான பிரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ நிறைய பேரை சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஃபோன் இப்போ அதுக்கு ஒரு சக்ஸஸராக இந்த கேலக்சி எஸ் டுவெண்ட்டி எஃப்இ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஃபோனில் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி சீரீஸ்ல உள்ள அதே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா இல்லை பிரைஸிங்கை கம்மி பண்ணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயத்தை சாம்சங் கட் பண்ணிட்டாங்களா ஒரு வாரமாக பண்ணலாமா இதை என்னோட பிரைமரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேள்வி எங்களுக்குலாம் விடைய இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஹே கேம் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சி ஃபோர் டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம் ஓகே முதல்ல இந்த ஃபோனில் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸிங் கம்மி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுல ஆரம்பிப்போம் மேஜரான விஷயம் பின்னாடி உள்ள பேக் இது பிளாஸ்டிக் பேக் கிளாஸ் கிடையாது மற்ற எஸ் டுவெண்ட்டி ஃபோன்ஸ் மாதிரி பிளாஸ்டிக்குங்கிறது ஒரு மொக்கையான மெட்டீரியல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலே அந்த ப்ரீமியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல் சரி நிறைய பேர் சொல்ல நானே தான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பிளாஸ்டிக்கை கலாய்க்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக நான் வச்சிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த ஃபோனில் இந்த பின்னாடி பிளாஸ்டிக் தவிர வேறு என்ன சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல ஆரம்பிப்போம் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஓகேயா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வருவோம் முதல்ல இன்டர்னல்ஸ் எஸ் டுவெண்ட்டி சீரீஸில் உள்ள அதே ஃப்ளாக்ஷிப் ஷிப் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் நோட் டுவெண்ட்டி சீரீஸ்லேயும் இதே ஃபிளாக்ஷிப் ஷிப் தான் ஸோ இங்கே சாம்சங்கோட எக்ஸினோஸ் நைன் நைன்டி ஷிப் இருக்குது எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பட் ஸ்டில் நைன் நைன்ட்டியும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஷிப் தான் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக ரன் பண்ணுது சாஃப்ட்வேர்னு வரையில சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஒன் யூ டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம எஸ் ட்வெண்ட்டி ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் எதிர்பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ரிஃப்ரெஷ்ரேட் ரொம்ப ஃப்ளூடாக இருக்குது நாக்ஸ் இருக்குது ஃபுல் ஃப்ளட் சாம்சங் பே டெக்ஸ் ஒயர்லெஸ் டெக்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபங்க்ஷனாலிட்டின்னு வரையில் சாம்சங் எதையும் பெருசாக கட் பண்ணல இன்ஃபேக்ட் பின்னாடி பிளாஸ்டிக் பேக் இருந்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க அது போக ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது ஸோ சாம்சங்கோட பட்ஸ் லைவில் எந்த சீ கேப்பபிள் ஆக்சசரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபோனை வச்சு குவிக்காக டாப் அப் பண்ணிக்கலாம் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே இங்கே நூற்றி இருபது ஹெச்ஸ் ஆனால் இது வெறும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் தான் ஸோ இந்த ஃபோனோட ரேட் அதிகமான சாம்சங் ஃபோன்ஸில் அதாவது எஸ் டுவெண்ட்டி சீரீஸ் இல்லை நோட் டுவெண்ட்டி சீரிஸில் கூட வார்டு ஹெச்டி ரெசல்யூஷன் இருக்குது ஆனால் அந்த ரெசல்யூஷனில் சிக்ஸ்டி ஹெச் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஜென்ரலாக அந்த ஃபோன்ஸை நான் யூஸ் பண்ண நான் டெஸ்ட் பண்ண நான் ஃபுல் ஹெச்டியில் விட்டு தான் ஒன் டுவெண்ட்டி ஹெச்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஹெச் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அதுதான் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இங்கே அந்த சாய்ஸ் நம்மளுக்கு கிடையாது அந்த சாய்ஸை சாம்சங்கே ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆனால் ஒன் டுவெண்ட்டி ஹெச் இருக்குது ஸோ டிஸ்பிளேனு வரையில எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக தெரியல இது ஒரு டிபிக்கலான சாம்சங் ஆமலட் பேனல் ஃப்ளாக்ஷிப் பேனல் ஆர் இன்ஸ் சைஸ் கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நோட் டுவெண்ட்டி கிளாஸ் வந்து கம்பேர் பண்ணையில இது தான் பழைய டெக்னாலஜி தான் இங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அடுத்துல இந்த பஞ்ச் ஹோல் இருக்கு இது வரைக்கும் சாம்சங் யூஸ் பண்ணதுலயே சின்ன பஞ்ச் ஹோல் இதுதான் ஆனால் இங்க ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சாஃப்ட்வேர் வந்து பெரிய பஞ்சோலுக்குள்ள சாஃப்ட்வேராக அப்படியே தூக்கி இங்கே போட்ட மாதிரி இருக்குது சில இடங்களில் உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ் அண்ட் லாக் பண்ணையில் அந்த பஞ்சோலை சுற்றியும் ஒரு பெரிய கருப்பு ஒரு கருப்பு சர்க்கிள் இருக்குது ஸோ இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் பட் இது ரொம்ப ஒரு மைனர் பக் தான் ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேரில் சாம்சங் இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்டில் ஸோ கிளியராக எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பேனல் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக்ஷிப் எக்ஸினோஸ் நைன் நைன்டி ஷிப் இதெல்லாம் சேர்ந்து வரையில் கேமிங்க்கு இந்த ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது எஸ்பெஷலி ஹை ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸில் ரொம்பவே ஒரு தரமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கேமிங்க்கு டிஸ்ப்ளே மட்டும் முக்கியம் கிடையாது ஆடியோவும் முக்கியம் தான் இங்கே ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண ஃபோன்ஸ்லேயே ரொம்ப ஒரு ரிச்சான ஃபுல்லான ஆடியோ அவுட்புட் இதில் கிடைக்குது ஸோ ஸ்பீக்கர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே கேலக்ஸி எஃப்இ அந்த எஃப்விங்கிறது ஃபேன் எடிஷன் ஆனால் இந்த ஃபோனில் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு ஃபீச்சர் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பார்க்குற ஒரு ஃபீச்சர் கிடையாது என்ன ஹெட்ஃபோன் ஜாக் இதுலேயும் ஒமேட் பண்ணியிருக்காங்க பட் இது ஒரு சாம்சங் பிரச்சனை கிடையாது இது இண்டஸ்ட்ரி பிரச்சனை இன்னைக்கு தேதிக்கு ஃப்ளாக்ஷிப் ஷிப்ஸோடு வர எல்லா ஃபோன்ஸ்லேயுமே எல்ஜி தவிர எல்லா ப்ராண்ட்ஸும் லான்ச் பண்ணுற ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கட் பண்ணிடுறாங்க ஸோ அதே பிரச்சனை இங்கேயும் இருக்குது மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபுளாக இருக்குது ஐபி சிக்ஸ் எயிட் வாட்டர் மைக்ரோ மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இந்த ஃபோனில் நாலாயிரத்து ஐநூறு மில்லியாம்பர் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி கெபாசிட்டியும் சாலிடாக இருக்குது சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சில ப்ராண்ட்ஸ்லாம் இப்போ சார்ஜர் இன்க்ளூட் சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இங்கே இது ஒரு ஓரளவுக்கு ஃபாஸ்டான சார்ஜர் பதினஞ்சு வாட்ஸ் ஃபோனுக்கு இருபத்தஞ்சி வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் அந்த இருபத்தஞ்சு வாட் சார்ஜர் வேணும்னா தனியாக தான் வாங்கணும் இது தேவையில்லாமல் கட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இதோட ரேட்டு கம்மியாக வர நிறைய ஃபோன்ஸ்லேயே சாம்சங் வந்து இருபத்தஞ்சு வாட் சார்ஜர் பாக்ஸ்லையே கொடுக்குறாங்க ஸோ இங்கே கொடுத்துருந்தா பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காதவங்களுக்கு பட் ஸ்டில் கட் பண்ணியிருக்காங்க இப்போ பேட்ரி சார்ஜிங் இதெல்லாம் பற்றி பேசல பேட்ரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மிக்ஸ்ட் யூசேஜ் என்னோடய ட்ரெடிஷ்னல் யூசேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் யூடியூப் வீடியோஸ் ஓரளவுக்கு கேமிங் நிறைய கேமரா யூஸ் சோஷியல் மீடியா மெயில்ஸ் எல்லாமே நான் எவ்வளோ செக் பண்ணுமோ அதோட அதிகமாகவே செக் பண்ணிகிட்டு இருப்பேன் கமெண்ட்ஸ் படிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கால்ஸ் இந்த மாதிரி யூசேஜோட ஒரு ஒரு நாளும் நாள் முடியலை இந்த ஃபோனில் பதினஞ்சில் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் பேட்ரி பாக்கி இருந்துச்சு ஸோ பேட்ரி லைஃப் நல்லா தான் இருக்குது நான் டெஸ்ட் பண்ணது எல்லாமே நூற்றி இருபது ஹர்ச்ஸில் வச்சு தான் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸோட ஒரு ஃபோனை வாங்கிட்டு சிக்ஸ்டி பேட்ரி பேட்டரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேவலமாக இருக்கும் கேட்குறதுக்கு நான் கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டுவெண்ட்டி ஹர்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஒன் டுவெண்ட்டி ஹெர்ச் பேனலே வாங்குகிறோம் சிக்ஸ்டி ஹெர்ச்சில் இதோட பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் ஒன் டுவெண்ட்டி ஹெர்ச்லேயே ஒரு நாள் ஃபுல்லா பேட்டரி ஈஸியாக நிக்குது அடுத்த கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு மெகா பிக்சல் ஜூமோ நூற்றி எட்டு மெகா பிக்சல் பிரைமரியோ இங்கே கிடையாது ஆனால் ரொம்பவே டீசன்ட்டான ஒரு பன்னெண்டு மெகா பிக்சல் பிரைமரி கொடுத்துருக்காங்க இது கூட எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் ஆப்டிகல் ஸ்டேபிளைசேஷனோட இருக்கு ரெண்டாவது சென்சர் எட்டு மெகா பிக்சல் இதுக்கும் ஆப்டிகல் ஸ்டேபிளைசேஷனோட லென்ஸ் இருக்குது ஃபைனலா அல்ட்ரா வைட் ஸோ இந்த செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா சாம்சங் வந்து மூணு கேமராஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்மளால் யூஸ் பண்ண முடிகிற மூணு கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே அந்த மோனோக்ரோ மேக்ரோ டெப்த் அந்த மாதிரிலாம் எதையும் சும்மா அப்படியே நம்பர் ஏற்றணுங்கிறதுக்காக கொடுத்து வாயில வர சொல்லலை ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் டிப்பிக்கலான சாம்சங் பர்ஃபார்மன்ஸ் இமேஜஸில் நிறைய டீட்டெயில் பன்ச்சி கலர்ஸ் இதில் இமேஜ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்குது இப்போ இந்த டைனாமிக் ரேஞ்சே பாருங்கள் அந்த வானம் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியும் டீட்டெயில்ஸ் நிறையவே ப்ரிசர்வ் ஆகுது வைடும் இதே மாதிரி தான் இருக்குது அடுத்து டெலஃபோட்டோவில் த்ரீ எக்ஸ் வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும் டென் எக்ஸ் வரைக்கும் ரிசல்ட்ஸ் யூசபுளாக இருந்துச்சு தேர்ட்டி எக்ஸ் வரைக்கும் போகலாம் பட் அது சும்மா மார்க்கெட்டிங்காக சாம்சங் சொல்கிறது தான் ஏன்னா தேர்ட்டி எக்ஸில் ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை லைட்டில் தான் இந்த கேமரா அடி வாங்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் ஆக்சுவலாக இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்குது சாம்சங் இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரோமோட் கொடுக்குறாங்க இது வீடியோக்கும் அவைலபிளாக இருக்குது வீடியோ பற்றி பேசலை இங்கே ஹை ரெசல்யூஷன் சென்சர் எதுவும் இல்லாததுனால அறுபத்தி நாலு நூற்றி எட்டு மெகாபிக்சல் அப்படி எதுவும் இல்லாததுனால எயிட் கே வீடியோ சப்போர்ட் இல்லை பட் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் இருக்குது ரொம்பவே ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் ஃபாஸ்டான ஆட்டோ ஃபோக்கஸ் டியூல் பிக்சல் டெக்னாலஜி இருக்கிறதுனால செல்ஃபி கேமரா மெகா மெகாபிக்சல்ஸ் இது ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆனால் இந்த மாதிரி ஸ்டில்ஸ்க்கும் ஃபோர் கே செல்ஃபி வீடியோஸ்க்கும் கூட இது ரொம்பவே தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் செல்ஃபி கேமரா மூலமாக எடுத்தது ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐம்பதாயிரம் ரூபா கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி எஃபியில் சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசுனா அந்த பில்டுக்கு வருவோம் ஸோ இங்கே மேட் கிளாஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமா கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் பேக்கை ஒரு லட்ச ரூபா ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே சொல்ல முடியுமா சான்ஸே இல்லை ஆனால் ரூபாய்க்கு இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட இந்த எஸ் டுவெண்ட்டி எஃப்பியில் இந்த பேக் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து இது சாம்சங் ஜென்ரலாக கொடுக்குற அந்த கிளாஸி பிளாஸ்டிக் கிடையாது மேட் ஃபினிஷ் ஸோ கையில் நல்லா ப்ரீமியம் ஃபீல் இருக்குது அட்லீஸ்ட் சீப்பான ஃபீல் இல்லை சில கிளாஸி கிளாஸ் பில்ஸோடு இது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஒரு தடவை கூட இந்த பேக்கை தொடக்கல இதே இது கிளாசி கிளாஸாக இருந்தால் இந்த இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முப்பது தடவை தொடருக்க வேண்டியிருக்கும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ்லாம் இது அதிகமாக பிக்கப் பண்ணுறதில்ல ஃப்ரேம் இன்னும் மெட்டல் தான் ஸோ ஓவரால் பில்ட் வந்து ஓகேன்னு சொல்லலாம் சாம்சங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எஸ் டுவெண்ட்டி எஃபி நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாம்சங் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாங்களோ அதுதான் எக்ஸாக்டாக பண்ணியிருக்காங்க அந்த கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஐம்பதாயிரரூவா செக்மெண்ட்டுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எஸ் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரதுக்காக சில விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால அஃபெக்ட் ஆகலை ஸோ ஒரு நல்ல தரமான சாம்சங் ஃபோன் எழுபதாயிரம் எண்பதாயிரம் பே பண்ணாமல் ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி எஃபி கண்டிப்பாக பெஸ்டான ஆப்ஷன் இதில் அந்த மூணு அப்டேட் ப்ராமிஸ் இதுக்கும் இருக்குது ஸோ அப்டேட்ஸும் ரொம்ப நாள் கிடைக்கும் ஸோ இதுதான் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி எஃப்இ பற்றி என்னோட கருத்து இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா இதை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது ஃபோனை சூஸ் பண்ணுவீங்களா எதை சூஸ் பண்ணுவீங்க அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் சாம்சங் இங்கே ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா எங்கே சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட் என்ன ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் ஹாப்பினஸ் டே பாய்